அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 2ல காடுன்ற கவிதை பேழை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடலை இயற்றியவர் வந்து சுரதா. நூல் வழியில் வந்து நம்ம ஆசிரியர் பெயர்களை பார்க்கலாம். இந்த முக்கியமான பாடல் வரிகளில் இருக்கக்கூடிய என்னன்னு பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய செயல் பகுதியை மனப்பாட பகுதியாக நம்ம படித்து வச்சுக்கணும். அது அப்படியே டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலில் எதுகை, மோனை, இயல்பு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாடல் படிச்சுட்டு பின்னால் பயிற்சியில் நம்ம பார்க்கலாம். இந்த பாடலை இயற்றியவர் சுரதா, அவருடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் இந்த பாடலில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பச்சை மயில் பிடிக்கும்ன்ற இந்த பகுதியிலிருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்கை விடுதி வரைக்குமே வந்து இந்த மனப்பாட பகுதிகளாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ, கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. அடுத்து காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும், குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனிபறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் அப்படின்னு இந்த பாடலில் ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து இந்த 3 லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்குறோம். அது வந்து மனப்பாட பகுதியில் இருக்குது. ஸோ அப்படியே கேட்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த பாடல் வரியை இப்போ அதாவது பச்சை மயில் நடிக்கும், பன்று கிழங்கெடுக்கும், நச்சர வங்களக்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும் அப்படின்றாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் வந்து பார்த்திங்கன்னா இது இயற்றியதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ வந்து கவிஞர் சுரதா அவர்கள் இயற்றிய பாடலில் இந்த இந்த வரிகள்லாம் செய்யுள் பகுதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிமதுர ரத்தத்தையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே அப்படின்னு சொல்லிட்டு சுரதா தன்னுடைய பாடல் வரிகளில் காட்டை பற்றி வந்து புகழ்ந்து பேசுகிறார்னு சொல்லிட்டு பார்க்குறோம். காடு வந்து பார்த்திங்கன்னா நம் காட்சிக்கு இளம் தருபவையும் பார்க்குறோம். ஒரு நாட்டினுடைய வளம் இதை தான் சார்ந்திருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை விளக்குகள் போல் காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவை கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி ஊட்டும், காடுகள் பல வகையை பொருள்களை தரும் அப்படின்றாரு. காய் கனிகளை தரும் அப்படின்னு பார்க்குறோம். குளிர்ந்த நிழலை தருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரக்கிளையில் உள்ள கனிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்குகளை வந்து பறித்து உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் லைனில் கூட சொல்கிறாரு. ஸோ மரங்கள் வெயிலை மறைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடர்ந்த காடு வழி செல்வோர் வந்து தடையாக இருக்கும், அடர்ந்த காடு வந்து வழிபோக்கர்களுக்கு தடை இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பச்சை மயில் நடிக்கும் அப்படின்னா இங்கே வந்து பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும், பன்றிகள் உள்ள பந்திகள் காட்டிகள் வந்து கிழங்குகளை வந்து தோன்றி சாப்பிடும் உண்ணும் பார்க்குறோம். அதை கண்டு நஞ்சினையுடைய பாம்புகள் கலக்கமடையும் அப்படின்னு பார்க்குறோம். பஞ்சு அதாவது பாம்புகள் வந்து கலங்கும் அப்படின்னு பார்க்குறோம். நலிக்கூட்டம் மூளையிடுகிறதுன்னு பார்க்குறோம். மிகுந்த சுவையுடைய தழைகளை வந்து யானைகள் தின்னும் அப்படின்னு பார்க்குறோம். இயற்கை தங்குமிடமாக அதாவது பூத்து குலுங்கும் மரங்களினுடைய குயில்கள் கூவுகிறதுன்னு பார்க்குறோம். சிங்கம் புலி கரடி சிறுத்தை ஆகியவை வந்து தங்குமிடமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ விலங்கினங்கள் அனைத்துமே இங்கே வந்து திரிகின்றதுன்னு பார்க்குறோம். ஸோ காட்டினுடைய அந்த மொத்த இயற்கை அமைப்புகளை வந்து சுரதா அவர்கள் தன்னுடைய கவிதையில் வந்து சொல்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ அதைத்தான் வந்து இங்கே பொருளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த முக்கியமான இதில் சொல்லும் பொருளும் வந்து நமக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிசியில் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஈன்று என்பால் தன்று, தந்து ஈன்று என்றால் தந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து கொம்பு என்றால் கிளை, அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை, கழித்திட என்றால் மகிழ்ந்திட, நச்சவரம் என்றால் விடமுள்ள பாம்பு, விடுதி என்றால் தங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து நச்சவரம் என்றால் விடமுள்ள பாம்பு, விடுதி என்றால் தங்கும் இடம், அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை, கொம்பு கிளை ஈன்றுனா தந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே நூல் வழியில் கவிஞர் சுரதாவை பற்றி பார்க்கலாம். கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். அது ரொம்ப முக்கியமானது. இவர் பாரதிதாசன் மீது பற்று கொன்றதால் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரத்தினம் என்ற தனது பெயரை வந்து சுப்ரதின் தாசன் என்று மாற்றிக்கொண்டால் பார்க்குறோம். சுப்ரத்தினம் என்ற பெயரை சுப்ரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டால் அதுவே வந்து சுரதா என்று ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவருடைய பாடலில் வந்து ஓமைகளை பயன்படுத்தி வந்து கவிதைகள் எழுதுவதில் வந்து வல்லவர். ஓமை தன்னுடைய கவிதைகளில்
ஊமை நிறைய பயன்படுத்துவார். அதனால் இவர் வந்து ஊமை கவிஞர் என்று அழைக்கப்படுவார். ஊமை கவிஞர் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் டிஎன்பிசியில். ஸோ ஊமை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் சுரதா. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானதுன்னா இவருடைய எழுதிய நூல்லேருந்து கீழ்கண்டவற்றில் இவர் எழுதிய நூல் எதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் என்ற நூல்களை படைத்துள்ளார்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த காட்டை பகுதி படித்ததில் வந்து இயற்கை எழில் என்ற பகுதியிலிருந்து, அதாவது தேன்மழை என்ற நூலில் இடம்பெற்ற இயற்கை எழில் என்ற பகுதியிலிருந்து தரப்பட்ட பாடல் பகுதி தான் நம்ம இந்த நேரம் படித்தோம். ஸோ இப்பாடலில் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளிக்கனி, அதாவது கிள்ளிக்கன்னி, கிள்ளி கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவகையை சேர்ந்தது, அதாவது ஒரு அதாவது ஓமையை வைத்து பாடுகிறாருன்னு பார்க்குறோம். இந்த பாடல் வந்து கிள்ளிக்கனி என்ற பாவகையை சேர்ந்தது. ஸோ கிளி மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி, அதாவது பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை வகைகள் வந்து கிள்ளிக்கன்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடும்படி பாடும் இசை பாடல் வகை கிள்ளிக்கனி. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா வேண்டுமடி அப்படின்னு அந்த பெண்ணை பெண்ணுக்கு சொல்லும் ஏதாவது போடுமடி அப்படின்னு வந்து டிடின்றாரு. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா இந்த பாடல் வரிகளில் நம்ம பார்க்குறோம். ஸோ வேண்டுமடின்னு பார்க்குறாரு, இங்கே வந்து போடுமடி அப்படின்றாரு, திரியும்டி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு பார்ப்பதாகவே நம்ம பெண்ணை பற்றி கிளி வந்து பாடுவதாகவே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இப்போ ஆசிரியர் பெயர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. சுரதாவினுடைய இயற்பெயர் என்றால் ராஜகோபாலன், பாரதிதாசன் மீது பற்று கொண்டதால் சுப்ரதினம் என்ற தனது பெயரை சுப்ரதின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவர் வந்து சுரதா என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஓமை கவிஞர். இவருடைய இயற்றிய நூல் வந்து ரொம்ப முக்கியமானது, அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் அப்படின்னு பார்க்குறோம். இவர் இப்போ இந்த பாடப்பகுதி காடு இந்து என்ற பாடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் பகுதி தேன்மொழி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்க்குறோம். கிள்ளிக்கனி என்ற பாவகையே இந்த பாடல் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிள்ளிக்கனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாடலில் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிந்து கொள்ள பாக்ஸ் நியூஸ் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னா, இது நிறைய ஒரு சொல் வந்து காடு அப்படின்னாவே அதுக்கு வந்து கா இருக்குது, கால் இருக்குது, கான் இருக்குது, கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், ஏவு, பழவம், முரளி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முலி, அரில், அறல், பதுக்கை, கணையம். ஸோ இத்தனை பெயர்களையும் கொண்டுள்ளது இந்த காடு என்ற ஒரு சொல் வந்து பார்த்தோம்னா இத்தனை வேறு பெயர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இவ்வாறு வந்து ஏதாவது வந்து இதை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வந்து கீழ்கண்டவற்றில் எது காடு சார்ந்தது அல்லன்னு கேட்கலாம், இல்லை வந்து எது காடு வகையை அதாவது காடு காடினுடைய வேறு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து இந்த பாடப்பகுதியில் இருக்கிற இன்னொரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பாரதியார் எழுதிய அந்த ஒரு காட்டை பற்றி அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை கொடுத்துருக்குறாங்க. நெஞ்சில் உரமுமின்றி, நேர்மை திறமையின்றி, வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று, கூவி பித்தலற்றி, நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி. அதாவது கிள்ளிக்கன்னி பாடல் வகையை சார்ந்ததாக பாரதியார் கூறியிருக்கிறார்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த மேற்கொண்டு காட்டை பற்றி சொன்னதை கிள்ளிக்கனி வகையில் வந்து சுரதா அவர்கள் வந்து காட்டை பற்றி சொல்லியிருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சல் உருமமின்றி, நேர்மை திறமையின்றி, வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லி வீரரடி, கூற்றத்தில் கூடியின்றி, கூவி பித்தலற்றி, நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிள்ளிக்கன்னி வகையை சார்ந்த ஒரு பாடலை பாரதியார் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த பாடல் வரிகளை சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீடு இருக்குது. அந்த மதிப்பீட்டில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது எக்ஸசைஸ், அதாவது வாழை கற்றை என்பது வந்து கன்றை, சாரி வாழை வந்து கன்றை வந்து ஈன்றது அப்படின் தான் நமக்கு வந்து பொருள்படும். ஸோ ஈன்றது அப்படின்னு பார்க்குறோம். காடெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு பார்த்தோம்னா காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கேங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை
சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து கிழங்கெடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாடலில் உள்ள மோனை எதுகை ஏபு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாடலில் என்னென்ன மோனை சொற்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம அதாவது ஒரு முதல் லைனில் முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றி வருவது அந்த பாடல்களில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவோம் ஒரு சொற்றொடரில். முதல்ல காடு கார்த்திகை, காடெல்லாம் காய்கனி கூழி புரிந்த குரங்கு கொம்பில் மரங்கள் எதுன்னு கிடையாது, இது இல்லை. அது பச்சை பன்றி நச்சரம் நரிவரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது புது நடை பூங்குயில் சிங்கம் சிறுத்தை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து எதுகை சொற்கள் அப்படின்றாங்க. எதுகை சொற்கள்லாம் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திர பார்வை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குரங்கு மரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு என்ன இருக்குது, இங்கே வந்து சிங்கம் எங்கும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே அதுமதிமுறம் புதுநடை அப்படின்னு பார்க்குறோம். தாத்தின்னு பார்க்குறோம். பச்சை நச்சை வரங்களோ அந்த நச்சை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எதுகை சொற்கள் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏவு ஆனால் கடைசி எழுத்து வந்து ஒன்றி வருவதாக அமைந்து வருதுன்னு பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்து ஈன்றெடுக்கும் அப்புறம் வந்து நெயல் கொடுக்கும்னு பார்க்குறோம். இந்த கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு கனி கொடுக்கும் தடை இருக்கும் அந்த வந்து வெயில் மறைக்கும். இந்த கும்கும் அப்படின்றத நடிக்கும் கேங்கெடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊழையிடும் வங்களம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி எழுத்துக்கள் வந்து ஒன்றி வருவதெல்லாம் வந்து இப்போ கடைசி எழுத்தோ அல்லது கடைசி சொற்றொடரோ வந்து ஒரு ஒன்றி வருவதாக அமைவது அப்படின்னு பார்த்தா அந்த சொற்களை எல்லாம் நாம் வந்து ஏவு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்து காடு என்ற பகுதியை ஏழாம் வகுப்பில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.